இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கும் அமமுக மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது. தேனியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனும் திருச்சியில் செந்தில் நாதனும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. தேனியில் பிரச்சாரத்தை துவக்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், மக்கள் என்னை அவர்களது வீட்டு பிள்ளையாக கருதுகின்றனர். நான் தொகுதிக்காக அயராது உழைத்துள்ளேன். நான் பிறந்தது தஞ்சாவூர். நான் அரசியலில் பிறந்தது தேனி மண். இப்பகுதியில் நான் மக்களோடு மக்களாக பணியாற்றி உள்ளேன். மக்கள் செல்வர் என்ற பட்டமே எனக்கு கிடைத்துள்ளது. பிரச்சாரத்தில் எனக்கு வரும் வரவேற்புகளை பாருங்கள். தொகுதி வளர்ச்சிக்கு துணையாக இருப்பேன். தமிழகத்தின் அனைத்து வளர்ச்சிக்கும் திட்டங்கள் பெறுவதிலும் முனைப்புடன் செயல்படுவேன். கடந்த 10 ஆண்டு காலமாக நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்பவர் பிரதமர் மோடி. பொருளாதாரம் உலகளவில் முன்னேறி உள்ளது. அவர் மீண்டும் பிரதமர் ஆவார். இது ஊரறிந்த உண்மை. பிரதமரே நம்மோடு இருப்பதால் அனைத்து திட்டங்களையும் உரிமையோடு பெற்றுத்தருவேன். மாபெரும் ஓட்டு வித்தியாசத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவேன். தேனியில் போட்டியிட வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மற்றும் ரவீந்திரநாத் தொகுதி மக்கள் விரும்புகின்றனர். தேனியில் பணியாற்ற காலம் ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. மீண்டும் எனக்கு மக்கள் வாய்ப்பு தருவார்கள் என்றார்.